லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அஸ்ஸாமில் தொடர் மழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஹமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலமான அசாமில் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தொடர் மழையால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. 28 மாவட்டங்களில் 23 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவில் மழைநீர் தேங்கியதில் காண்டாமிருகம், மான்கள் என இதுவரை 131 விலங்குகள் உயிரிழந்துள்ளன. மீதமுள்ள 96 விலங்குகளில் 25 மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பூங்காவில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பிரம்மபுத்ரா, கோப்ளி, டிகோ, திசாங், தன்சிரி உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்து அளவை கடந்துள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கில் சிக்கித் தவிக்கும் மக்களை 171 ரப்பர் படகுகள் மூலம் பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். மீட்பு பணிகள் தொடர்பாக விளக்கம் அளித்த அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் நிவாரண முகாம்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுத்தமான உணவு வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.